हलो फ्रेंड्स நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு அதிக வீடியோஸ் வரத பார்த்துருப்பீங்க. இந்த 1000 ரூபா போட்டால் 50000 ரூபா சம்பாதிக்கலாம், 5000 ரூபா தான் முதலீடு ஆனால் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறையா வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸில் உண்மையாலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி கான்செப்ட் வித் காமெடிக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான ஃபஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவா வேஃபர் மேக்கிங் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஷின் காஸ்ட்டோட சேர்த்து 1500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாலேருந்து 2000 ரூபா சம்பாதிக்கலாம், அதாவது ஒரு மாதம் 60000 ரூபா வரை சம்பாதிக்கலாம். பட் இதில் உண்மையாலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், யாருக்கு இது சூட் ஆகும், என்ன லொக்கேஷனில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வேஃபர் மேக்கிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்று ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்குது பார்த்திங்களா பிராண்டு, அதோட ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா மினிமம் 5 லேக்லேருந்து 10 லேக் வரை ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நம்மளாக ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், வேஃபர் மேக்கிங் மட்டும் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வேஃபர் மேக்கிங் மிஷின் வாங்குறதுக்கும் மற்ற நம்ம கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு கிராசரிஸு இதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 30,000 ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது ஒரு கிஷோ கவுண்டர் மாதிரி போடுறோம், அதாவது வெறும் டேக்அவே தான் இல்லை நின்றுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செட்டப் ரெடி பண்ணோன்னா மினிமம் 50,000லேருந்து மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் கிஷோ கவுண்டராக போடணுன்னாலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1 லேக்லேருந்து 1,50,000 வரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு வேஃபர் மேக்கிங் பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பித்தா கூட ஆரம்பிக்க முடியும். ரெண்டாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு வேஃபில் ஒரு 40 ரூபாலேருந்து பேசிக்காக எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் காமன் வேஃபில் விற்கிறோம் அப்படின்னா 40 ரூபா வருதுங்க. ஃப்ளேவர்டு வேஃபில் அப்படின்னா ஒரு 100 ரூபா வரை விற்கிறாங்க. ஸோ ஆனால் ஆவரேஜாக இந்த 40 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நடுவில் இருக்க ஒரு 70 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். 70 ரூபா ஒரு வேஃபிலுக்கான சார்ஜ்னு ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அந்த வேஃபில் மேக்கிங் சார்ஜஸ், அதுக்கு போகிற இன்க்ரீடியன்ஸு ஆயில்ஸு மற்ற ஐட்டம்ஸ் இருக்குல்ல கிராசரிஸ் இதை எடுத்தோம், வேஃபில் மேக்கிங் சார்ஜ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 20 ரூபாலேருந்து 35 ரூபா வரை ஒரு வேஃபிலுக்கான மேக்கிங் சார்ஜ் வரும். ஸோ இதுக்கான ஆவரேஜ் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 25 ரூபீஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ வேஃபிலோட செல்லிங் காஸ்ட் நம்ம விற்கிற விலை இருக்கு இல்லையா அது 70 ரூபா, அதோட மேக்கிங் காஸ்ட் ஒரு 25 ரூபா அப்படின்னா 70 ரூபாலேருந்து 25 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டா 45 ரூபா வருங்க. ஒரு வேஃபிலுக்கு 45 ரூபா நிற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆன் ஆவரேஜாக 30 வேஃபில் விற்கிது அப்படின்னா 45 × 30 ஒரு 1350 ரூபா வரும். இது இல்லாமல் நம்ம நிர்வாக செலவுகளை இதை சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வேறு ஆள் போடல, நீங்களே நின்று பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சேலரி போடணும், பட் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ரெண்டாவது அந்த கடைக்கான வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில்லு, மற்ற எக்ஸ்பென்சஸ் போக்குவரத்து எல்லாமே சேர்த்தோம்னா ஒரு 15,000 ரூபாலேருந்து 16,000 ரூபா மாதம் இதுக்கான செலவாகும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம அதை கணக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 500 ரூபாலேருந்து 600 ரூபா ஒரு நாளைக்கான நிர்வாக செலவுகள் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த சேல்ஸ் நம்பர் இருக்குல்ல 1350 ரூபா, அதுலேருந்து இந்த ஒரு நாளைக்கான நிர்வாக செலவை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 1350ல் 500 ரூபா போயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 800 ரூபா தாங்க நமக்கான லாபமாக இருக்கும். பட் இந்த 800 ரூபா லாபம் சம்பாதிக்கணும்னா நம்ம கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த 800 ரூபா லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். இதுவும் என்னென்னா கரெக்டான லொக்கேஷனில் நம்ம போட்டிருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வெளியே இல்லை ஒரு காலேஜோ ஸ்கூல்ஸ்க்கு வெளியேவோ, இப்போ பாதி காலேஜோ ஸ்கூல்ஸ் மூடி இருக்கு பட் திறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நிறையா வாக்கின் இருக்க மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த கிஷோ கவுண்டர் போட்டால் தான் இந்த சேல்ஸ் அச்சீவ் பண்ணி இந்த லாபம் சம்பாதிக்க முடியும். ஃபைனலாக இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் உமனு இல்லை ஹோம் மேக்கராக இருக்காங்க, அவங்களுக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கரெக்டான இது. மேக்ஸிமம் என்ன சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா ஒரு 25,000 ரூபாலேருந்து 30,000 ரூபா வரை சம்பாதிக்கலாம். கரெக்டான லொக்கேஷனில் ஜாஸ்தி வாக்கின்ஸ் இருந்து நம்ம சொன்ன அந்த சேல்ஸ் நம்பரை அச்சீவ் பண்ணால் தான் இந்த லாபம் நம்ம அடைய முடியும். ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு யூடியூப்பில் வர மற்ற ஸ்மால் பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம பிஸ்னஸ் ஜோக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டம் தன் கடமையை செய்யும்.